வாக்களிக்க முன் ஊழல் மோசடி குண்பிரியம் புலியான அரசியல் கலாச்சாரம் உள்ளிட்ட எங்களை நாங்கள் தோற்கடித்து இனவாதத்தை தோற்கடித்து தேசிய ஒற்றுமையினை நாங்கள் நிச்சயமாக கட்டி எழுப்புவோம் என்ற விடயத்தை நாங்கள் உறுதியாக நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். ஆகவே இதுவரை காலம் வாக்களிக்காத அந்த மக்களுடன் நாங்கள் உரையாடுவோம். அவ்வாறான மக்கள் வெளியே இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களையும் நாங்கள் உள்ளே எடுத்துக்கொண்டு நாங்கள் எதிர்வரும் 14ஆம் தேதி அந்த இடம்பெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு எமக்கு வாக்களிப்பதற்கான நிலையை நாங்கள் உருவாக்குவோம். வாக்களிக்க முன் சரியானவர்களை தெரிவு செய்ய வேண்டும். தமிழ் தேசியத்தின் பாதையில் பயணிக்கக்கூடியவர்கள், எங்களுடைய போராளிகளின் தியாகத்தை கொச்சைப்படுத்தாதவர்கள், அதேவேளை இந்த ஜனநாயக போராட்டத்தை முனைப்புடன் கொண்டு செல்லக்கூடியவர்கள் அல்லது பதவிகளுக்காக ஆசைப்படுகின்றவர்கள், இப்படிப்பட்டவர்கள் இந்த தேர்தலில் தெரிவு செய்யப்படக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. கடந்த காலத்தில் அமைச்சர் பதவிகளை பெற்றவர்கள் எதனை செய்தார்கள் என்பதை பற்றி நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். சாதாரணமாக மயிலத்தமிடு மாதவனை குடியேற்றம், கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் என்பவற்றை ஆளுங்கட்சியின் பங்காளிகளாக இருந்து கூட நிறைவேற்ற முடியாதவர்களை நாங்கள் இந்த இடத்தில் கவனமாக பரிசீலிக்க வேண்டும். எனவே தென்னிலங்கை சக்திகள், தென்னிலங்கை அரசியல் கட்சிகள் தமிழர்களை ஒரு போடுகாய்களாக அல்லது பொம்மைகளாக அல்லது தமது தேவைகளுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு கருவிகளாக, ரோபோக்களாக கூட பயன்படுத்துகின்றார்களே ஒழிய தமிழர்களின் நியாயமான பிரச்சனைகளுக்கு, நிலையாக காணப்படுகின்ற புரையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு அவர்கள் சித்தமாக இல்லை. வாக்களிக்க முன் இந்த 10 பேருக்கு 2 லட்சம் காசு கொண்டு வந்து வாக்களிக்கிறது என்று சொல்லவில்லை. தேர்தல் காலங்களில் அவர் வந்து பேசியது நாம் உரிமை. நீங்கள் ஒற்றுமைப்படுங்கள், ஒற்றுமைப்பட்டு வாக்களியுங்கள், நமது சமூகத்துடைய சமூகத்தை பலப்படுத்துவோம் என்று சொன்னார்கள். அதன் உள்ளாகத்தான் நாங்கள் வரலாற்று அபிவிருத்திகளையும் வரலாற்று மாற்றங்களையும் நாம் நாட்டிலே உருவாக்கிறோம். இன்று நமது நாட்டிலே அரசியல் கலாச்சாரம் மாற்றப்பட்டிருக்கிறது. கோடிக்கணக்கான பணத்தை செலவு செய்துவிட்டு பாராளுமன்றத்துக்கு சென்று அல்லது அமைச்சராக இருந்து என்ன செய்யணும்? முதலாவது செலவழிச்ச கோடிக்கணக்கான பணத்தை உழைக்க வேண்டும், தவறாகத்தான் உழைக்க வேண்டும். நாங்கள் காசு கொடுக்கிறதும் இல்லை, இந்த ஊழல் செய்வதும் இல்லை. நாங்களும் 2 தலைமையில் மினிஸ்டராக இருக்கிறோம், பல நிறுவனங்களில் தலைவராக இருக்கிறோம். ஊழல் இல்லாமல் நீதி நியாயமாக நாங்கள் நடந்து இருக்கிறோம். வாக்களிக்க முன் பலர் வந்து இந்த கண்டி மாவட்டத்தினுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரின் பதவின்றத அவங்களுடைய சொத்துன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மைக்குமே மக்களுடைய சொத்து. தமிழ் மக்களுடைய ஒற்றுமையின் காரணமாகத்தான் 2015ஆம் ஆண்டும் 2020ஆம் ஆண்டும் தமிழ் பிரதிநிதித்துவம் ஒன்றை பெறக்கூடியதாக இருந்துச்சு. இன்றைக்கி அது தமிழ் பிரதிநிதித்துவம்ன்றதை தாண்டி சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதித்துவம், தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பிரதிநிதியாகத்தான் இன்றைக்கி செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த நேரத்தில் சிலர் வந்து மார்த்தொட்டி கொள்கிறாங்க, இது வந்து அவங்களது தானே. ஆனால் நிச்சயமாக மக்கள் தீர்மானம் செஞ்சுட்டாங்க. ஐக்கிய மக்கள் கூட்டணி சார்பாக போட்டியிடுற நம்மளுக்கு முழுமையான ஆதரவை வழங்குறது. வாக்களிக்க முன்